முடியவில்லை. சென்னையில் உட்கார்ந்து கொண்டு அதை யாராலும் உணர முடியாது. இந்த மண்ணில் வந்து இந்த களத்தில் வந்து பார்க்கும்போது தான் புரிகிறது எப்பேற்பட்ட ஒரு அறிவு சார்ந்த உணர்ச்சி மிக்க உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒரு புலிப்படையை நாம் தமிழர் கட்சி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது என்று. அதே போல் இது மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லவில்லை. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி என்னிடம் ஒரு சவால் விட்டுக் கொண்டே இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற கணக்கை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துதான் தொடங்கும், நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள் என்று அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இங்கு வரும்பொழுது எனக்கு அந்த உணர்வு நிச்சயமாக வருகிறது. ஏனென்றால் நான் இந்த மலைகளை பற்றி இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்கான ஒரு வேலைக்காகத்தான் வருவதாக இருந்தது. அப்போது ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் என்றார்கள், இது சென்னையில் நடந்திருந்தால் சென்னையே ஸ்தம்பித்தது என்று செய்தி தொலைக்காட்சிகள் போட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல், சாராய நெடி இல்லாமல், அரசியலை ஒரு கல்வி போல ஒரு தவம் போல செய்யக்கூடிய இளைஞர் படையை கொண்ட ஒரே கட்சி. அதனால் தான் நாம் மற்றவர்களுக்கு உறுத்தலாக தெரிகிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இங்கு வென்றவர்கள் தோற்றவர்கள் இருவருமே, அதாவது ஆண்டவர்களும் சரி, இவ்வளவு நாட்கள் எதிர்கட்சியாக இருந்தவர்களும் சரி, இப்போது ஆளுங்கட்சியாக மாறி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இரண்டு பிரதான மாநில கட்சிகளும், காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்ற இரண்டு பிரதான தேசிய கட்சிகளும், நான் வேண்டுமானாலும் எழுதி கையெழுத்து போட்டு தருகிறேன், நிச்சயமாக இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டம் நடத்தவே மாட்டார்கள். ஒன்று, குவாரிகளை நடத்துவது அவர்களாக இருக்கிறார்கள், அல்லது குவாரிகளை நடத்துபவர்களுக்கு துணை போகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த குவாரிகளுக்கு எதிராக, கனிம வள கொள்ளைக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய அந்த அறமும் அந்த அற எழுச்சியும் நாம் தமிழர் கட்சியிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை கன்னியாகுமரி மக்கள் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த மலை வளத்தை நாம் வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அண்ணனிடம் பேசும்போது சொன்னேன். இன்று மாலை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன், என்ன நான் பேசட்டும் என்றேன். சீமானண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார், கேரளாவில் மலைகள் இல்லையா, ஏன் மலையை உடைச்சிட்டு போய் தான் அங்க கட்டணம் கட்டுவாங்களா? பதிலுக்கு நாம கிளம்பி போய் அங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைத்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். அதைத்தான் அவருடைய செய்தியாகவும் சொல்ல சொன்னார்.